மட்டும் பாருங்க பாருங்க நான் என்ன பண்றேன் மட்டும் பாரு. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறது அதாவது த ஃப்ளாஷ். த ஃப்ளாஷ் தமிழ் டெய்லர் விட்டுருக்காங்க, நேற்று விட்டாங்க, நான் இன்றைக்கி தான் ரியாக்ஷன் பண்ண போகிறேன். அதாவது இந்த டெய்லரை பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் கான் ஒரு வேறு ஒரு யூனிவர்ஸே உருவாக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்க போகுது, அதோட ஸ்டார்டிங் சீன் தான் இந்த ஃப்ளாஷ் மூவி. இந்த ஃப்ளாஷ் மூவியில் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ரெண்டு டெய்லர் வந்துருச்சு, இது மூணாவதாக தமிழை மட்டும் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெய்லர் நான் பார்க்கலாம், ரியாக்ஷன் பண்ணலாம். வீடியோ ஆரம்பிக்கலாம். நீ உடனே இங்க வந்தாகணும் பாரி. போன வட்டம் அவரை ப்ளூ கலரில் காமிச்சிருந்தாங்க, இந்த வட்டம் எல்லோ கலர். அந்த மின்னல் சொன்னேன் பேசி நீ எல்லாத்தையும் அழிக்கவும் வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த வாரம் எப்படி போச்சு உன் ஸ்கூல்ல? ஸ்கூல கேக்குறீங்களா? நல்லா போயிட்டு இருக்கு. ஹேய், ஐயோ வந்து முடியோட இன்னொரு ஃப்ளாஷ். இது வேற லெவல்ல இருக்கு. இல்ல, இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இந்த ஜூனில் சரியான வில்லன் வர உலகம் அழிஞ்சுதாக. அவன திரும்ப இழக்க விரும்ப. சூப்பர் கேலா, சூப்பர் உமனா. என் பேர் காரா, நான் உங்களுக்கு உதவுறேன். சூப்பர் உமனா, சூப்பர் கேலா தெரியலையே. உலகங்கள் மோத இங்க என்ன நடக்க போது சத்தியமா தெரியாது. எதிர்காலம் தொடர்ந்து பெரிய ஆள் போல இருக்கு. இல்ல, அது டாக்ஸி. ஐயோ, டாக்ஸி. திரையரங்குகளில் மட்டும் ஜூமி. ஜூனில் ரிலீஸ் ஆகுது திரையரங்கில், ஆனால் செமையாக இருந்துச்சுங்க. என்ன, இதில் ஃப்ளாஷ்க்கு வந்து நேனோ டெக்னாலஜி மாதிரி சூட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பழைய பேட்மேன் வந்திருக்காரு. நமக்கு வந்து எப்பயுமே ஜோக்கர் ஆஃப் ஜோக்கர் படத்தில் வர அந்த பேட்மேன் தான், இந்த டார்க் நைட் பேட்மேன் தான் ரொம்ப பிடிக்கும். இது இப்போ ரொம்ப பழைய பேட்மேன் இவர். ஆனால் இந்த படத்தில் ஃப்ளாஷ் செமையாக இருக்கார். ஜேம்ஸ் கான் இந்த படத்தை வேறு லெவலில் கொண்டு போகிறாருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தை வச்சு வேறு லெவலில் போகணும். இப்போ மார்வல் அடி வாங்கியிருக்கு, டிசி அடி வாங்கியிருக்கு. இந்த இப்போ எந்த படம் இந்த படம் ஓடிச்சுனா தான், ரெண்டு படமும் ரிலீஸ் ஆன ரெண்டு படமும் சரியாக ஓடல. ஜேம்ஸ் கான் எடுத்த இது தவிர எதுவுமே ஓடல மார்வல்லையும். கார்டியன்ஸ் தவிர மார்வலில் எதுவும் அவ்வளோவா ரீச் இல்லை. இதில் சசாமும் நல்லா ஓடல, இதுவும் நல்லா ஓடல. டிசிலேயும் என்ன நடக்கப்போன்னு தெரில. இது டிசிக்கு கம்பேக்காக இருக்குமா இல்லை மார்வல் கம்பேக்காக இருக்குமா, இந்த படத்தோட ரிசல்ட்டை வச்சு தான் தெரியும் எந்த படம் இதாக போகுதுன்னு. ஆனால் அந்த இதில் பேட்மேன் செம்மையாக இருக்கார். அவருக்கு பழைய சூட்டே கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க, எந்த இதுவும் மாற்றாமல். ஃப்ளாஷ்க்கு தான் அந்த இது மாற்றிட்டாங்க, கலர் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மின்னலோட கலர் போது அவருக்கு ஒரு இது கலரில் வரும், அதாவது ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலரில் வரும். இப்போ மஞ்சள் கலரில் கொடுத்துருக்காங்க, அதாவது சீரீஸில் கொடுத்த மாதிரியே வரும். சீரீஸ் ஃப்ளாஷ் சீரீஸில் மஞ்சள் கலரில் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ரெண்டு ஃப்ளாஷ் இருக்கிறதுல செம்ம பெனிஃபிட்டு. அப்படியே ஒருத்தர் வந்து வில்லனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பர்மேனாக சூப்பர் கேலாத்த பார்த்துல சார், சூப்பர்மேன் வில்லனெல்லாம் இறக்கியிருக்காங்க என்னன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் செம்மையாக இருந்தாங்க அவங்க, அப்படியே ஆஃப் கேர் வச்சுக்கிட்டு கலக்கலாக இருந்தாங்க. சரி, என்னோடய ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மேலே பெல் ஐக்கான் மேலே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே சைட்லேயும் வீடியோ கொடுக்குறேன்.
பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ போய் பாருங்கள். பாய் பாய்.